இன்றைக்கி சாப்பாடு ரொம்ப திருப்தியாக இருந்தது அப்படிங்கிற ஒரு முழு நிறைவு, கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உணர்வை கொடுக்கக்கூடியது இந்த பாயசம். இந்த பாயசத்தால் தான் அந்த உணவே திருப்திப்படுத்தப்படுது அப்படின்னு கண்டிப்பாக நான் சொல்லுவேங்க. அந்த அளவுக்கு நம்ம இந்த பாயசம் வந்து ஒரு மனுஷனை சந்தோஷப்படுத்துது. வடையும் பாயசம் இருக்கிறது ஒரு ஸ்பெஷல் மீல் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஹோட்டலில் போய் ஃபுட் ஆர்டர் பண்ணிங்கன்னா, ஸ்பெஷல் மீல் அப்படின்னு ஆர்டர் பண்ணிங்கனாவே கண்டிப்பாக வடை பாயசம் இருக்கும். இந்த வடைக்கும் பாயசத்துக்கும் அந்த சாப்பாட்டை உயர்த்தக்கூடிய ஒரு தன்மை இருக்குது, திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் முட்டைக்கோஸ் வடையினுடைய ரெசிபி, இப்போ நீங்கள் பார்க்குறது முட்டைக்கோஸ் வடை, இந்த வடையினுடைய ரெசிபி நம்ம ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பருப்பு பாயசம். எத்தனை வகை பாயசம் இருந்தாலும் இந்த பருப்பு பாயசத்தினுடைய சுவையை அடிச்சுக்கவே முடியாது. அந்தளவு ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப சுவையாக க்ரீமியாக. இந்த பருப்பு பாயசம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நம்ம சேனலை முதல்ல பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க, ரெசிபி பார்த்துடலாம். ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு ஒரு ஹீப் டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நான் இப்போ குக்கர்லேயே ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். ஒரு 75 கிராம் பாசிப்பருப்பு எடுத்துகிட்டு இந்த நெய் சூடான உடனே அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மிதமான தீயில் லைட்டாக ரோஸ்ட் பண்ணணும். இது எதுக்காக ரோஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த பாசிப்பருப்பினுடைய பச்சை வாசம் இருந்ததுன்னா பாயசம் நல்லா இருக்காது. இந்த மாதிரி லைட் எல்லோ கலரில் வர அளவுக்கும் ஒரு 2 நிமிஷம் அளவுக்கும் வறுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த நெய்யோடு சேர்ந்து இந்த பாசிப்பருப்பு மனம் ரொம்ப நல்லாயிருக்கும், பாயசம் ரொம்ப சுவையாக அட்டகாசமாக இருக்கும். அதனால் இதை லேசாக வறுத்துட்டு இது வேகிற அளவுக்கு ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து மூடி வச்சிடலாம். இது நல்லா மேஷ் ஆகணும், நல்லா ஒரு 3-4 ப்ரெஷர் விட்டுருங்க. அந்த 3-4 விசிலில் வந்து நல்லா மையாக கரைஞ்சிடுற அளவுக்கும் நல்லா குக் பண்ணிவிடுங்க. உங்கள் குக்கரினுடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி விசில் கூடவோ குறைச்சோ நீங்கள் வச்சுக்கலாம். இது எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்மூத்தாக குக் ஆகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இப்போ வெயிட் போட்டு விட்டுடுறேன். என்னோடய குக்கருக்கு ஒரு 3 விசில் வந்தாவே நல்லா சாஃப்டாக குக் ஆகிடும். இது குக் ஆகட்டும். அதுக்கடையில் தேங்காய் பால் எடுத்துக்கலாம். அரை மூடி தேங்காய் துருவிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வடிகட்டி பால் எடுத்துக்கலாம். நம்ம இது வெல்லம் சேர்க்கறதுனால பசும்பால் சேர்க்க முடியாது. தேங்காய் பால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை ரெடி பண்ணிக்கலாம். குக்கர் விசில் வந்துடுச்சு. ஒரு 3 விசில் வந்தோடனே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். அடுத்ததாக நம்ம ஒரு பேனில் ஒரு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு முந்திரி திராட்சை வறுத்துக்கலாம். முந்திரியை முதல்ல சேர்த்துருங்க. முதல்ல சேர்த்து அது நல்லா செவந்து வரும்போது திராட்சையும் சேர்த்து பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி திராட்சை வறுத்து எடுத்து தனியாக அப்படியே வச்சிடலாம். தேங்காய் பாலும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ குக்கரும் வந்து ஸ்டீம் ரிலீஸ் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கு, தண்ணி கம்மியாக இருக்குது. இது நல்லா கரண்டியிலேயே மசிச்சு விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். உங்களுக்கு நல்லா இன்னும் ஸ்மூத்தாக சாஃப்டாக வேணும் அப்படின்னு சொன்னால் மத்து போட்டு நல்லா கடைஞ்சி விட்டுடுங்க. நல்லா ஸ்மூத்தாக கடைஞ்சி விட்டுட்டிங்கன்னா நம்ம பருப்பு சேர்த்ததே தெரியாது, என்ன பாயசம்னே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். நான் இப்போ மத்து போட்டு நல்லா கடைஞ்சி விட்டுறேன். அங்கங்கே 1-2 பருப்பு இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அந்த மாதிரி பிடிக்கும்னா இப்படி விட்டுக்கலாம். நான் இந்த மாதிரி அங்கங்கே 1-2 பருப்பு இருக்க மாதிரி கடைஞ்சி விட்டுக்கிறேன். இது நல்லா கொதிக்க விட்டுருங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா தளத்தலன்னு கொதிக்கும் போது நம்ம எந்த கப்பில் பருப்பு எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப்பு வெல்லம் எடுத்துக்கலாம். ஈக்குவல் அமௌண்ட்டு தான், எவ்வளோ பருப்பு எடுத்தோமோ அவ்வளோ வெல்லம். அப்போ இனிப்பு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு அதிகம் வேணும்னா கொஞ்சம் வெல்லம் அதிகம் சேர்த்துக்கோங்க. நான் 1 கப்பு பருப்புக்கு 1 கப்பு வெல்லம் அந்த விதத்தில் சேர்த்துருக்கேன். இது வெல்லம் நல்லா கரைஞ்சி வரட்டும். இது நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்க்கலாம். நல்லா கரைஞ்சிரட்டும், கம்ப்ளீட்டாக கரைஞ்சி வந்துடட்டும். இல்லை நீங்கள் பாக மாதிரி கரைச்சிட்டு வடிகட்டி ஊற்றினாலும் ஊற்றிக்கலாம். என்னோடது சுத்தமான வெல்லங்கிறதுனால அப்படியே சேர்த்துட்டு நல்லா கொதிக்கும் போது தேங்காய் பாலையும் சேர்த்துட்டேன். தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். லைட்டாக அப்படியே பொங்கி வரும்போது ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கிடையில் ஏலக்காய் ஏற்கனவே முனிக்க வச்சுருக்கேன், அந்த ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். முந்திரி திராட்சை வறுத்ததையும் இதில் இப்போ சேர்த்துடுறேன். சேர்த்து எல்லாம் சேர்ந்து ஒரு பொங்கு அப்படி பொங்கி வரும்போது ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான பாயசம் அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. பருப்பு பாயசம் பக்குவமாக செஞ்சு பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். என்ன பாயசம்னே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா எனக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. பருப்பு பாயசம் கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா கொஞ்சம் கெட்டியாகும், அதனால் இந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்து வச்சுக்கோங்க.
ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் திக்னஸ் ஜாஸ்தியாகும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த பார்க்கும்போதே சாப்பிடணும், சாப்பிட தூண்டக்கூடிய அளவுக்கு சூப்பரான பாயசம், ஒரு விருந்தை திருப்திப்படுத்தக்கூடிய பாயசம் ரெடி பண்ணிட்டோம். விரத நாட்கள் விசேஷ நாட்களுக்கு ரொம்ப சிறப்பான பாசிப்பருப்பு பாயசம் ரொம்ப சுவையாக அட்டகாசமாக ரெடி பண்ணிட்டோம். இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சுவையை ரசிக்கலாம் வாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.